நான் வந்து ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக் பெயிண்டர். என்னோட ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் வந்து ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஃபுட் பெயிண்டிங். ஸோ ஹைப்பர் ரியலிசம் அப்படின்ற ஸ்டைல் என்னென்னா, ஒரு பெயிண்டிங்கை பார்த்தா அது பெயிண்டிங்காக ஃபோட்டோவா. டிஜிட்டல் அண்ட் மேனுவல் ரெண்டு ஸ்டைல்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி என்னோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு பெயிண்டிங் ஸ்டைல்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னைய வரைக்கும் நான் 13 பெயிண்டிங் எக்ஸிபிஷன் வச்சுருக்கேன். ரீசென்ட்லி ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக ஒரு புது மீடியம், ஒரு புது ஸ்டைல் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்பர் ரியலிஸ்டிக் ஃபுட் பெயிண்டிங்ஸ் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட காஃபி அப்படின்னு ஒரு பெயிண்டிங் வரையலாம், ஃபில்டர் காஃபி அப்படின்னு வரைஞ்சி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணோடனே அந்த பெயிண்டிங் வைரல் ஆகிடுச்சு. 60,000 லைக்ஸ், செலிப்ரிட்டிஸ்லாம் ரீஷேர் பண்ணி அது வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அதுலேருந்து அந்த ஹிட்டானது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி நான் நிறைய ஃபுட் பெயிண்டிங்ஸ் வரைய ஆரம்பித்தேன். மசாலா தோசை, அதுக்கப்புறம் மீல்ஸ், இட்லி சாம்பார் அப்படின்னு நம்ம டே டு டே சாப்பிட்ற ஃபுட்டை எவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஒரு ஆர்ட் ஸ்டைலில் காமிக்க முடியும்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்ராடில் வாழற இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சி என்னோடய பெயிண்டிங்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க வீட்டில் மாட்டிக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸில் எனக்கு லியோனார்டோ டா வின்சி, பிகாசோ மாதிரி என்னோட நேம் ஹிஸ்ட்ரியில் இடம் பெறணும். அதுதான் என்னோட ஃப்யூச்சர் பிளான்.